ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கவர்மெண்ட் சைக்கிள் ரிவ்யூ. நீங்கள் இப்போ கேட்கலாம், ஏன்டா நீ இது ஏற்கனவே போட்டிருக்கீ, இப்போ என்ன மறுபடியும் போடுறேன்னு. டியூ டு சம் காப்பிரைட் இஷ்யூ அந்த வீடியோட வாய்ஸ் அப்படியே பிரேக் ஆகிடுச்சு. அதனால் இப்போது மறுபடியும் அந்த வீடியோ வரையும் அப்லோட் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன் நியூ வாய்ஸோட. இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம கவர்மெண்ட் சைக்கிளோட ஹேண்டில் பார். இந்த ஹேண்டில் பார் வந்து ஸ்டீல் வித் பிளாஸ்டிக்கோட செஞ்சுருப்பாங்க. அந்த பிளாஸ்டிக்கில் ரொம்ப நிறைய டிசைன் போட்டிருப்பாங்க, அதாவது அஜந்தா எல்லோரு ஆர்ட் மாதிரி நிறைய டிசைன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த சைக்கிளில் நீங்கள் நிறைய நாள் ஓட்டு வந்தீங்கன்னா உங்கள் கை வந்து மரத்து போய் டீச்சர் எவ்வளோ அடி கொடுத்தாலும் அதை வாங்க வேண்டிய சக்தி உங்கள் கைக்கு வரும், அவ்வளோ பவர் இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பெல். இந்த பெல் வந்து ரொம்ப ஸ்டைலிஷ் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, சில்வரில் ஸ்டைலிஷ் அவர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இந்த பெல்லை வந்து நம்ம அடிக்கும்போது நமக்கு பக்கத்தில் லாரி போனால் கூட வழி விட்டு அவ்வளோ சவுண்ட் இதுலேருந்து வருது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கவர்மெண்ட் சைக்கிளோட பிரேக். இந்த பிரேக் டெக்னாலஜி எப்படின்னா ஏபிஎஸ் டெக்னாலஜி, பிடிச்சா அதே இடத்துல நிற்காது, பிடிச்சி பிடிச்சோன்னா ஒரு 10 சென்டிமீட்டர் 10 மீட்டர் தள்ளி போய் தான் நிற்கும். இது ஏன்னா ரொம்ப சடன் பிரேக் பிடிச்சி ட்ரிஃப்ட் ஆகி அந்த ஆக்சிடெண்ட்லாம் தவிர்க்கிறதுக்காக இந்த பிரேக்கிங் டெக்னாலஜியை இதில் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பிடிச்சாலும் உடனே ஸ்டாப் ஆகாது, கொஞ்சம் டைம் ஆகி கொஞ்சம் மூமெண்ட் ஆகி தான் ஸ்டாப் ஆகும். ஸோ நம்ம எஃபெக்ட் இம்பேக்ட் கம்மியாக இருக்கும். நம்ம கவர்மெண்ட் இந்த டெக்னாலஜி 15 இயர்ஸ் முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பைக் கம்பெனிஸ் எல்லாம் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதனால் நம்ம தான் லீடிங். அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த சைக்கிளோட டயர். இந்த டயரோட கிரிப்பை பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள சிஏ டயர் எம்ஆர்எஃப் டயர்லாம் எல்லாம் தோற்று போயிடும், அவ்வளோ கிரிப்பு. இதை நம்ம ஆஃப் ரோட்லெலாம் கொண்டு போனோம்னா கிட் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை இந்த சைக்கிள் டயரில், அவ்வளோ கிரிப்பாக வச்சுருக்காங்க இந்த டயர். இந்த சைக்கிளோட சென்டரில் இந்த கம்பி போகும், அந்த கம்பி எதுக்காக எடுக்குன்னு சத்தியமாக எனக்கு தெரியலை, உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதுவே கேர்ள்ஸோட சைக்கிளில் இந்த கம்பி இருக்காது, அது ஏன்னா அவங்களோட ட்ரெஸ்ஸிங் அதுக்காகவே கூட இருக்கலாம். ஆனால் எனக்கு பாய் சைக்கிளில் எதுக்கு இந்த கம்பி இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியலை, உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதோட சீட். இந்த சீட்டோட சஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்னா நீங்கள் எவ்வளோ ஆஃப் ரோட்லேருந்து சைக்கிளை கொண்டு போனாலும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஆகாது. அதாவது நம்ம விஜய் சேதுபதி சொல்லுவார் ஒரு படத்தில், மாஸ்டர் படத்தில், அந்த வலியே இருக்காது இந்த சைக்கிளை ஏறி நீங்கள் ஆஃப் ரோட் போனீங்கன்னா, அவ்வளோ ஒரு சஸ்பென்ஷன். இதுதான் செயின் கார்ட். இது ஏன் கலத்துறேன்னு கேட்காதீங்க, ஏன்னா இது உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் கலத்துனேன், இல்லாமல் செயின் விழுந்ததுனால ஃபிட் பண்ணதுக்காக கலத்துனது இல்லை, உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் கலத்தி வச்சுருக்கேன். எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு பார்த்தீங்களா, அதான் என் சைக்கிள், இல்லை கவர்மெண்ட் சைக்கிள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கேரியர். சைக்கிளோட கேரியர் எப்படின்னா எத்தனை கிலோ வேணாலும் இது தாங்கக்கூடிய சக்தி கொண்டது. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சு ஓட்டிருக்கேன், ஒன்றுமே ஆனதில்லை. இது எதுக்காகனா பேக் வைக்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் வச்சுருக்காங்க, ஸ்கூல் படிக்கிறவங்க பேகை இதில் வச்சு கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் இது கேரியர் வச்சுருக்காங்க. அடுத்து உங்களுக்கு எல்லோரும் இந்த டவுட் இருக்கும் இந்த சேஃப்டி எப்படின்னு. இந்த சைக்கிளோட சேஃப்டி எப்படின்னா இந்த லாக் தான், இந்த லாக்கை நீங்கள் போட்டுட்டு எவ்வளோ ஃபாரின் போனால் கூட யாருமே வந்து எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, அவ்வளோ செக்யூரிட்டி. இந்த பேங்க் லாக்கர் திறக்கிறோட இது ரொம்ப கஷ்டமான செக்யூரிட்டி. இந்த ஓனரோட கூட இதை ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுவார், அப்போது தெரியாதவங்க எப்படி ஓப்பன் பண்ணுவாங்க, நீங்களே யூஸ் பண்ணுவோம், அவ்வளோ பெரிய டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கி. அதனால் நீங்கள் சைக்கிள் வாங்குறீங்கன்னா செக்யூரிட்டிக்கு நீங்கள் பயப்படவே தேவையில்லை, 100க்கு 100 மார்க் கொடுக்கலாம் செக்யூரிட்டி. நெக்ஸ்ட்டு நம்ம கவர்மெண்ட் சைக்கிளில் பார்க்க போகிறது ஸ்டாண்ட். இந்த ஸ்டாண்டோட சக்தியை பற்றி சொல்லணும்னா ஒக்கி புயல் அடிக்கும்போது இந்த சைக்கிள் விழவே இல்லை, எவ்வளோ மரம் விழுந்தப்போ கூடவும் இந்த சைக்கிள் விழவே இல்லை, அவ்வளோ ஸ்ட்ராங். ஒரு தடவை ஒரு பைக் வந்து இந்த சைக்கிள் இடிச்சிச்சு, அப்போ அந்த பைக்கு தான் டேமேஜ் ஆச்சு தவிர சைக்கிள் ஒரு இன்ச் கூட அசையலை. அது எல்லாத்துக்காக ஸ்டாண்டு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு கவர்மெண்ட் சைக்கிள் வச்சுருந்தாலோ இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வாங்கணும்னு நினச்சாலோ இந்த வீடியோவை கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.